சூப்பரான நம்மளுக்கு வந்து நவீன விறகு அடுப்பு வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம சமைக்க வேண்டியதான். நேற்று வந்து சாணிலாம் போட்டு நாங்கள் நல்லா மொழுவி விட்டு இனிமேட்டுக்கு இந்த வெடிப்பு இல்லாத மாதிரி அழகாக பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நம்ம இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கருவாட்டு குழம்புக்கு வந்து அத்தை வந்து அடுப்பு பற்ற வைக்கிறாங்க. இப்போ இந்த கருவாட்டு குழம்பு அவங்க எப்படி வச்சு காட்டுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி அத்தையை மட்டும் எடு, நான் சும்மா பேசுறது மட்டும் பேசுகிறேன். இது சேர் கொண்டு விட்டாத்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மளுக்கு கருவாட்டு குழம்புக்கு வந்து அத்தை எண்ணெய் ஊத்திட்டு கடுகெல்லாம் போட்டாங்க. கடுகு வெடிக்கிட்டோம். எப்ப இப்பதான் வெடிக்க, இனி எண்ணெய் காயிட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அத்தை வந்து எண்ணெய் ஊத்திட்டு கடுகு வெடிச்சிருச்சு. பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க. இப்போ வந்து இது இது ரெடி ஆனவுடனே பூண்டு அடுத்தது. சொல்லி சொல்லி போடுங்க அத்தை, அவங்களுக்கு அப்பதான் தெரியும். பூண்டு பூண்டு போட்டு பூண்டு பூண்டு போட்டுன்னு சொல்லுங்க. பூண்டு போட்டி இருக்க, பூண்டு நல்லா இதாக வரட்டும். பூண்டு கரும் கருவேப்பில சின்ன வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சின்ன வெங்காயம் போட போகிறாங்க. சொல்லிட்டு போடுங்க. சின்ன வெங்காயம் போடுறேன். செலவா கொட்டா போடுறேன். கத்திரிக்காய் போடுறேன், முருங்கைக்காய் போடுறேன், அப்புறம் அப்புறம் தக்காளி அரி. தக்காளி அரி, தக்காளி அரி, தக்காளி அரி. உப்பு உப்பு இல்லை இல்லை, கரெக்டாக இருக்கும். போடுங்க உப்பு தேவையான அளவு. சொல்லிட்டு போடுங்க. உப்பு உப்பு தேவையான அளவு. அளவு 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 அளவு. தக்காளி அரி, தக்காளி அரி, தக்காளி அரி. மஞ்சள் அப்படியே கை அப்படியே போடுங்க. அப்படியே மஞ்சள் தூள் போடுறேன். தக்காளி போடுறேன், தக்காளி போட்டு இருக்கான். தக்காளி போடுறேன். அப்புறம் என்ன எடுத்தேன் எந்திரிச்சாப்ப கொஞ்சம் தண்ணி வேணா ஊற்றலாமா? தண்ணி கொஞ்சம் ஊற்றினா குழ கொண்டு வந்த போடுறேன். அப்புறம் மிளகா சாந்து சாப்பிட்டு மிளகா சாந்து மிளகா சாந்து சாப்பிட்டு மிளகா சாந்து கொஞ்சம் கொண்டு ஊற்றுறேன். மிளகா தூள் தான் போடுங்க. தூள் போட்டால் இதை போட்டுக்கலாமே. இது வேணா போட்டுமா? இப்போ போட்டு இன்னொரு நாளைக்கு மிளகா தூள் எண்ணெயில் போட்டு தின்றேன் பாரு. அது எப்படி இருக்கும் பாரு, எண்ணெயில் போட்டு தின்னுமே. முன்னாடி கொஞ்சம் மிளகா போடுங்க, அப்புறம் போட்டுக்கலாமா? ஆ கொஞ்சமாக போடுங்க. ஆ போடுங்க. ஓடிட்டு சொல்லுங்க. மிளகா தூள் போடுறேன், போடுமா? இன்னும் போடுங்க.
எவ்வளோ இன்னும் போட்டால் தானே நல்லா இருக்கும். முன்னாடி எவ்வளோ போட்டாங்க? சும்மா கொஞ்சம் தான் போட்டாங்க. ஆ, இன்னும் ஒரு ஸ்பூன் கூட போடலாம் சார். ஆ, போடுங்க, இன்னும் அதில் அரை போடுங்க. ஆ, போதும். ஆ ஆ, மிளகாத்தூள். ஆ ஆ, போட்டுருங்க, எல்லாம் சொல்லி. ஆ ஆ, இந்தாங்க இப்போ வந்து புள்ளி கரைச்சி ஊற்றுறது ஒன்று தான், அப்புறம் இதில் ஒன்றும் போடுறதில்லை. அப்புறம் கருவடு போடணும் தான் சொல்லுங்க. புளி ஊற்றுறேன், புளி ஊற்றுறேன் குழம்புல. இருங்க, இன்னும் கொஞ்சம் காரிங்க. இரு, நல்லா சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு கழுவியாச்சு. போடுங்க, காட்டிட்டு போடுங்க. கருவாடு, கருவாடு போடுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அத்தை கருவாடு போடுறாங்க. கருவாடு இந்த குழம்புக்கே கருவாடு தான் ப்ளஸ் சூப்பராக இருக்கும். நீ கருவாட்டு குழம்பு சூப்பராக பாருங்க. கருவாட்டு குழம்பு போட்டு நல்லா அப்படி கலக்கி விட்டு காட்டுங்க. என்ன கருவாடு? இது நெத்திலி கருவாடு. நெத்திலி கருவாடு போட்டு இந்த குழம்பு கருணக்கிழங்கு போட்டு பலாக்கொட்டை முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செம்ம அட்டகாசமாக இருக்கும் இந்த குழம்பு. மூடி இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாமா? கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுமா? இப்போ வந்து நம்ம மூடி போட்டு கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக காயெலாம் நம்ம போட்ட காயெலாம் வெந்துருச்சு. கருவாடும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கடைசியாக நம்ம கருணக்கிழங்கு வேக வச்சதுனால நம்ம கடைசியாக கருணக்கிழங்கு போட்டுக்கலாம். உப்புலாம் சரியா இருக்காத்தா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது அத்தை வந்து என்ன கருணக்கிழங்கு போட போறாங்க கடைசியா. இப்ப கருணக்கிழங்கு போட்டா நம்மளுக்கு குழம்பு வந்து போடுறான். கருவாடு தான் முதல்ல போடிக்கல, வேற கருவாடு இல்ல. இந்த கருவாடு தான் நெத்திலி கருவாடு தான், அவ்வளவுதான். வேற சுடு கருவாடு இருக்குன்னு பாத்துங்க இருக்கப்பா. இது நெத்திலி கருவாடு தான், நெத்திலி கருவாடு பண்ணுங்க. ஓ, வேற என்ன கருவாடு இருக்குங்க? ஆஹா, இதுதான் கருவாடு. எல்லாம் முடிஞ்சது. சரி அத்தா, அப்புறம் எடுத்துக்கலாம். ஆ சரி, நேரம் வந்து. சரி, அப்புறம் போயிட்டு வரேன். ஆ சரி, ஆ சரி, நான் போய் அப்புறம். சரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பலாக்கொட்டை கருவாடு கருணக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு நம்ம சூப்பரான ஒரு புளிக்குழம்பு வச்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அருமையான குழம்பு. நாங்களாம் இப்போ போய் சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.